உங்கள் மெரினாவில் இன்று முதல் சக்சஸ். உறவுகளை மேம்படுத்த, உள்ளத்தை வலுப்படுத்த ஒலியுறுகிறது மெரினாவில் இன்று முதல் சக்சஸ். எப்பொழுது அன்பை அரசியலாக்க நினைக்கிறோமோ அப்பொழுது எல்லாம் வேஷமாகிவிடும். எதையும் எதிர்பார்த்து வருவது உறவல்ல. சியாட்டல் வாஷிங்டனில் இருந்து எழுத்தாளர் சகாநாதன் அமைத்து வழங்கும் இன்று முதல் சக்சஸ் உரை தொடர் மெரினாவில் தினமும் இருமுறை ஒலியறிகிறது. மதியம் 1:15 இரவு 7:45 இன்று முதல் சக்சஸ் கேட்க தவறாதீர்கள். இன்று முதல் சக்சஸ். என் அன்பு மெரினா நேயர்களுக்கு வணக்கம். இது இன்று முதல் சக்சஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போகும் தலைப்பு, உறவுகளை மேம்படுத்தி உலகினை வெல்லுங்கள். நீங்கள் யார் மனதில் வேண்டும் என்றாலும் இடம் பிடிக்கலாம். உங்களுக்கு மற்றவர்களின் மனதில் இடம் பிடிக்கும் கலை தெரிந்திருந்தால், கடவுள் மனிதனை படைத்தது நல்ல உறவுகளை மேம்படுத்தி ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கத்தான். நீங்கள் யாருடனும் ஒரு நல்ல இணக்கமான உறவை ஏற்படுத்திவிட்டால் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு சொர்க்கமாகத்தான் இருக்கும். சரி, இந்த இணக்கம் என்றால் என்ன? எந்த ஒரு இரண்டு பேருக்கும் நடுவே, ஐயோ இவர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது போல் உள்ளதே என்று அவர்களது உள்மனதில் தோன்றுகிறதோ, அதுதான் உண்மையான இணக்கம். இந்த நிலை எதையும் எதிர்பாராமல் வருவதே. இந்த உலகத்தில் எந்த உறவும் ஒரு ஏற்பாடாக அமைந்தால் அந்த உறவு உண்மையான உறவாக மாற மிகவும் கடினமே. இந்த உலகத்தில் எந்த உறவும் மற்றவர்கள் வற்புறுத்தி வருவதாக இருந்தாலும் அந்த உறவு நிலைக்க சற்று கடினமே. சரி, உண்மையான உறவு எந்த இடத்தில் தெரிகிறது? அது ஒரு எல்லையற்ற அன்பின் அடையாளமாகத்தான் இருக்க முடியும். ஆகையால் ஒரு நல்ல உறவு உருவாக எல்லையற்ற அன்புதான் பெரிதும் உதவுகிறது. மேலும் நீங்கள் மற்றவரிடம் எதையும் எதிர்பாராமல் வாழும் நிலைக்கு சென்று விடுவீர்கள். ஒரு ஊரில் பெரும் பணக்காரர் ஒருவர் தன் தாயை இழந்த மகனை பராமரிக்க ஒரு வயதான பெண்மணியை தேடினார். அவருக்கு ஏற்ற மாதிரியே 50 நிரம்பிய ஒரு பெண்மணி அவருக்கு கிடைத்தாள். அந்த பெண்மணியும் அந்த மகனை தன் மகன் போல் பாவித்து பராமரித்தாள். காலப்போக்கில் நோய் காரணமாக அந்த சிறுவன் உயிரிழந்தான். மேலும் சில மாதம் கழித்து அந்த செல்வந்தரும் மகன் பிரிந்த துக்கம் காரணமாக இறந்துவிட்டார். அந்த பணக்காரரின் வக்கீலுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஏனென்றால் அவர் எந்த ஒரு உயில் எழுதிய மாதிரியும் தெரியவில்லை. அதனால் அவர் சொத்துக்கள் எல்லாம் ஏலம் விட்டு நல்ல சமுதாய பணிகளுக்காக அளிக்கலாம் என்று ஏலம் நடந்தது. அந்த ஏலத்தில் அந்த வயதான பெண்மணியும் வந்திருந்தாள். ஆனால் அவளுக்கு அந்த சிறுவனின் போட்டோவை வாங்க ரொம்பவே ஆசை. ஆகையால் அவள் தன்னிடம் உள்ள கொஞ்ச பணத்தையும் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவள் நினைத்த மாதிரியே அந்த போட்டோவும் கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு தன் வீட்டின் சுவற்றில் மாட்டும் பொழுதுதான் அந்த பெண்மணியால் பார்க்க முடிந்தது நிறைய பேப்பர்கள் அதன் பின்னால் இருப்பது. அதை எடுத்துக்கொண்டு வக்கீலிடம் கேட்டதற்கு, யார் தன் மகனை ஆவலோடு பார்க்கிறார்களோ அவர்களுக்கே தன் சொத்துக்கள் அனைத்தும் என்று எழுதியிருந்தார். இதில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அன்கண்டிஷனல் லவ் தான் எதையும் சாதிக்கும். ஆனால் நிறைய பேர் அன்பை அரசியலாக்கத்தான் நினைக்கிறார்கள். எப்பொழுது அன்பை அரசியலாக்க நினைக்கிறோமோ அப்பொழுதே எல்லாம் வேஷமாகிவிடும். எதையும் எதிர்பார்த்து வருவது உறவல்ல. அப்படி எதிர்பார்த்தால் அது எங்காவது ஒரு பிரச்சனையில் முடிந்துவிடும். நீங்கள் எப்பொழுது எதிர்பார்த்தது நடக்கவில்லையோ அப்பொழுதே உங்கள் மனம் ஏமாற்றம் அடையும். அந்த ஏமாற்றம் கோபத்தை தூண்டும். அந்த கோபம் எதை வேண்டும் என்றாலும் செய்ய தூண்டும். ஆனால் கடைசியில் நீங்கள் அடையப் போவது ஒன்றுமில்லை, அந்த நல்ல நபரை இழப்பதை தவிர. சரி நேயர்களே, நாளை சந்திப்போமா?